अयो நல்ல விஷயத்துக்கு போய்போது இப்படி அவசரமான மாதிரி சங்கதீத்தத்தை கீழ கொட்டிட்ட அத்த கைதவரி கீழ விழுந்துச்சத்த கைதவரி எல்லாம் விழுந்திருக்காது நீ வேணும்தா செஞ்சிருப்ப உன்னை பத்தி எனக்கு தெரியாது பாருங்க மாமா அத்த எப்படி பேசுறாங்கன்னு நிஜமாவே கைதவரி தான் விழுந்துச்சு அப்படி சேரோதான நீ ஒரு சின்ன சொம்பு கவனமா கொண்டு வர தெரியாதா உனக்கு என்னங்க நீங்க எப்ப பாரு சந்தேக கண்ணோட்டத்தோடயே பாத்துட்டு இருக்கீங்க எப்பதான் என்ன நம்ப போறீங்க சீர் வர்ச செய்யணும்னு கையில கழுத்துல இருந்ததெல்லாம் கழட்டி கொடுத்தவனா அப்படி இருக்குறவ கெடுதல் பண்ணனும் நினைப்பனா நிஜமாவே கைதவரி தான் விழுந்துச்சு என்ன நம்புங்க அதான் கை தவறி விழுந்துருச்சுன்னு சொல்றல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு போய்போது அதுவும் நம்ம வீட்டு பொண்ணோட நல்ல காரியத்துக்கு போய்போது நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி கண்ண கசக்கலாமா சரி சரி கிளம்புங்க போங்க கிளம்புங்க ஜெயந்தி சொம்ப எடுத்து உள்ள வச்சிட்டு கதவ பூட்டிட்டு வாமா சரிங்க மாமா என்ன சிவகாமேக்கா பொண்ணு வீட்டு விசேஷத்துக்கு சீர்வரிசையோட கிளம்பிட்டீங்க போல இருக்கு ஆமா இப்போ ஏ மக இருக்கிற நிலமைக்கு பொண்ணு வைக்கிற இடத்துல பூவியாவது வைக்கணும்ல அதான் பரவாயில்லம்மா உங்க மக அர்ச்சனா உங்களை ரொம்ப பெருமைப்படுத்திட்டா சரிங்க நாங்க போயிட்டு வரோம் நீங்க சீக்கிரமா வந்துருங்க சரிங்க அக்கா வாமா அப்பா நீங்க எல்லாம் கார்ல வந்துருங்க நான் வண்டியில வந்தறேன் உட்காரு சுகமி சந்தோஷமா வர்க்க வா வா திரும்பி வரும்போது உன் முகத்துல இந்த சந்தோஷம் இருக்கா நானும் பார்க்கறேன் உனக்கு இருக்கங்க ஆப்பு நெக்லஸ் கொஞ்சம் போட்டு விடு. ரேவதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. உங்க அப்பா வெளியிலே உட்கார்ந்து நம்மளையே கவனிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீ எதுக்குமா வீணா பயப்படுற? நான் தான் அன்னைக்கு செல்வம் மாமா பத்திரிக்கை வைக்கும்போதே சொன்னேன்ல, யார் தடுத்தாலும் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயே தீருவேன்னு. நீ சொன்னமா? இருந்தாலும் உங்க அப்பாவை நினைச்சா எந்த நேரத்துல என்ன பண்ணுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. நீ ஒண்ணும் பயப்படாத. நேத்து கூட நம்ம ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக Dress எல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னமே, அப்ப அவர் எதுவுமே சொல்லலையே. அதனால நீ பயப்படாம கிளம்பு. ஏண்டா இந்த நெக்லஸ் போட்டு விடு. போட்டு விடுமா? அவர் நம்பகிட்ட ஏதோ சொல்லல. ஆனா ஃபோன்ல சங்கரலிங்கத்துக்கிட்ட ரெண்டல ஒரு முடிவெடுத்தாகணும்னு கோவமா கிளம்பி போனாரே. அவர் மனசுல ஏதோ திட்டம் போட்டுருக்காருன்னு தோணுதுமா? எனக்கு என்னமோ தேவையில்லாம வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறோமோன்னு தோணுது. ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்தலாண்டி. என்னமா நீங்க அவருக்கு பயந்துகிட்டு செல்வம் மாமா மாதிரி ஒரு நல்லவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகாம என்னால இருக்க முடியாதுமா? அவர் செல்வம் மாமாக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னா நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வா. இல்லனா நீ வீட்லயே இரு, நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். நீ சொல்றது எனக்கு புரியுதுடி. இருந்தாலும் உங்க அப்பா ஏதாவது செஞ்சிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி என்ன பண்ணிடுவார் அவரு? நீ வா. உங்க அப்பா அங்க உட்கார்ந்திருக்காருடி. இருக்கட்டுமே, நம்ம சொல்லிட்டு தான போக போறோம். அப்புறம் எதுக்கு பயம்? நீ வாமா. என்னங்க வந்து ஏமா பயப்படுற? அப்பா நாங்க செல்வம் மாமா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு வரோம். என்ன பாக்குறீங்க? என்னதா இருந்தாலும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போறோம்னு நினைக்காதீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் அதான் சொல்லிட்டு போறோம். வாமா வாமா. நீ வேற அவர் ரொம்ப சீண்டி விட்டுட்டடி. அவர் சாதாரணமா சின்னதா அவமானப்பட்டாலே தாங்க மாட்டாரு. இப்போ என்ன பண்ண போறாரோ தெரியலையே. நீ வேற பயந்து சாகாதமா. நீ வா. சங்கர்லிங்கம் செல்வம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாம போறோம். தாம்பரம் பாபு, யாசர்படி குமார், நம்ம ஆளுங்க நாலு பேரை கூட்டுக்க. நானும் புறப்பட்டேன். நான் பட்ட அவமானத்துக்கு பழி தீர்த்தே ஆகணும்டா.
தான் திண்ணையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்க? வேலைக்கு போக நேரமாங்கள? இன்னைக்கு வேலைக்கு போல. என்னையாச்சு, உடம்புக்கு எதுவும் முடியலையா? உடம்புல நல்லா தான் இருக்கு, மனசு தான் சரியில்லை. கையில கொடுத்துட்டு பாக்கியம் வேணும் வேணாமனு கொஞ்சமாவது வச்சு பாத்தியா? நீ வளர்த்த மகனையும் வாழ வந்த மருமகளையும் கொஞ்சம் பாடப்படுத்தின, அதான் இன்னைக்கு வளர்ந்து நிற்கும் போதே உன்னை பழி வாங்குறாங்க. அதுக்குத்தான் முன்ன பின்ன யோசிச்சு பாக்கணுங்கிறது. அதுவும் சரிதான், மனசுல கொஞ்சமாவது பாசமும் நன்றி விசுவாசமும் இருந்தா தான் உறவு நீடிக்கும். சுயநலம் மட்டும் இருந்தா இப்படித்தான் இருக்கும். இது பாருங்க, நீங்க ஃபங்க்ஷன் கிளம்பி போறீங்கல்ல, பேசாம கிளம்பி போங்க. சும்மா இங்க வந்து நின்னு பழைய கதையெல்லாம் திரும்ப பேசிட்டு. நீ கோவப்படாத ஐயா, அவங்க பேசுனதுல என்ன தப்பு? அவங்க பேசுனதெல்லாம் உண்மைதானே? என்னால தானே நீயும் சேர்ந்து இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க? எல்லாம் என் தலை எழுத்தியா. பாக்கியம், பாக்கியம், ஏ பாக்கியம், பாக்கியம், ஏய், இப்ப எதுக்காக நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? அவங்க பேசுன பேச்செல்லாம் கேட்டேல்ல, வாழ்நாள் முழுக்க நான் கண்ணீர் விட்டு அழுதா கூட என் பாவம் தீராது போல இருக்கு. இதெல்லாம் தாங்கிக்க முடியாம தான் நேத்திக்கு தூக்க மாட்டிக்க போனேன். நீ தான் வந்து என்னை காப்பாத்திட்ட. காலை முழுக்க இந்த பேச்செல்லாம் கேட்டு நான் மானம் கெட்டுதான் வாழணும் போல இருக்கு. அடி பாவி, இன்னும் ஏன் இதே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க? ராத்திரி நான் உனக்கு என்ன சொன்னேன்? இந்த பாரு, நீ இங்க இருந்தா இப்படிதான் ஏதாவது நினைச்சு மனசை குழப்பிட்டு இருப்பேன். இங்க எங்கேயாவது பக்கத்துல கோயில் இழுக்கு போயிட்டு அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும். நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன பொங்க உடனே இன்னும் கிளம்பலையா? அது சரி, நீ தான் விசேஷத்துக்கு வர முடியாது இல்ல. சரி, நான் போய் பார்த்துட்டு வீடு எப்படி கட்டிருக்காங்கன்னு வந்து சொல்றேன், வரட்டுமா? என்ன மகன் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு எவ்வளவு லேட்டா வரீங்க? லேட் எல்லாம் ஒண்ணு இல்லீங்க, அதான் ஓம உலகத்துக்கு முன்னாடி வந்துட்டேன்ல. சிபா,
வேன்ல சீர்வரிச சாமான்லாம் இருக்கு. இறக்கணும். உங்க ஆளுங்களை யாரையாவது கூப்பிட்டு அதெல்லாம் உள்ள இறக்கி வச்சிட சொல்றியா? பரவாயில்லையே, மகா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு சீர்வரிசையோட வந்திருக்கீங்க, பார்க்கவே பெருமையா இருக்கு. தள்ளு. சீர்வரிசையா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல மாமா, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? இல்ல மாப்ள, அது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள. இதுக்கு முன்னாடி நாங்க கொடுத்த எல்லாத்தையுமே எங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டீங்க, அது உங்க பெருந்தன்மை. இந்த மாதிரி விசேஷத்துக்கு இந்த அளவுக்கு கூட நாங்க சேர் பண்ணலன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. தயவு செஞ்சு திருப்பி அனுப்பிச்சிடாதீங்க மாப்ள. என்ன அது, நான் கஷ்டப்பட்ட காலத்துல இந்த சீர்வரிசெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன், இப்ப கடவுள் புண்ணியத்துல நல்ல வசதியோட நல்லாவே இருக்கேன். இந்த நிலைமையில நான் எப்படி இதெல்லாம் ஏத்துப்பேன்? மாமா, சீர்வரிசெல்லாம் இறக்க வேண்டாம்னு சொல்லுங்க. சீர்வரிசை சீர்வரிசைன்னு பாடா படுத்தி என் நகையை புடுங்கினாங்க, இப்ப சீர்வரிசை வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே பிரச்சனையா? ரொம்ப சந்தோஷம் செல்வம். சரி, எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா நின்னுட்டு இருக்கீங்க? இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பாத்துக்கிறோம், நீ உன் வேலை பார்ப்போ. சரிம்மா, எல்லாரும் ஒரு மாதிரியா நின்னுட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். என்ன? ஒண்ணு இல்ல மேடம், அர்ச்சனாவுக்கு அவங்க அப்பா அம்மா சீர்வரிசை கொண்டு வந்திருக்காங்க, செல்வம் அதை வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். என்னங்க இது, அர்ச்சனாக்காக அவங்க ஆசையா கொண்டு வந்திருக்காங்க, அதை வாங்கிக்கிறது தானே முறை? என்ன நந்தினி இது, கல்யாணத்தை போய் நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னவன், இப்ப மட்டும் எப்படி இதெல்லாம் வாங்க முடியும்? என்ன செல்வம் நீங்க, பெத்த பொண்ணு வீட்டு கிரக பிரவேசத்துக்கு அவங்க வெறும் கையோடைய வர முடியும்? பாக்குறவங்க தான் என்ன சொல்லுவாங்க? இத பாருங்க, சீர்வரிசைங்கிறது விளம்பரத்துக்காகவோ பகட்டுக்காகவோ செய்யறது இல்ல, அது பாசத்துல செய்யறது. என்னதான் வீடு முழுக்க பொருட்கள் இருந்தாலும் அம்மா வீட்ல இருந்து சின்னதா ஒரு குங்குமச்சிமிழ் வந்தா கூட அந்த பொண்ணு அதை பார்த்துதான் சந்தோஷப்படுவா. இது எங்க அம்மா எனக்கு சீர்வரிசையா கொடுத்ததுன்னு அந்த பொண்ணு சொல்லி சொல்லி பெருமைப்படுவா. நீங்களே பாருங்க, நீங்க சீர்வரிசை வேணான்னு சொன்னது அர்ச்சனா முகம் எப்படி வாடி போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. பொண்ணை கட்டி கொடுத்த ஊருக்கு போற பெத்தவங்க அவங்க வீட்டுல விளைஞ்சதுன்னு ரெண்டு முருங்கைக்காயாவது எடுத்துட்டு போறாங்களே, எதுக்கு? போற இடத்துல முருங்கைக்காய் கிடைக்காதுன்னா அவங்க வீட்டுல விளைஞ்சதுன்னு பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுக்கும் போது பெத்தவங்க மனசு நிறையும், அதை சமைச்சு சாப்பிட்டா பொண்ணோட வயிறும் நிறையும். எனக்கு என்னமோ இத வேற விதமா பாக்காம ஏத்துக்கிறதா அழகுன்னு தோணுது. இத வேணாம்னு சொல்றது மூலமா இவங்களை மட்டும் இல்ல அர்ச்சனாவோட மனசையும் காயப்படுத்துறீங்களோன்னு தோணுது. தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க செல்வம். சரி, இதுல எனக்கு முழு மனசோட விருப்பம் இல்ல, இருந்தாலும் சொல்றதுக்காகவும் அர்ச்சனோட சந்தோஷத்துக்காகவும் நான் ஏத்துக்கிறேன். எல்லாத்தையும் இறக்க சொல்லுங்க. சரி, செல்வம் தான் சரின்னு ஒத்துக்கிட்டார்ல, அப்புறம் என்ன? எல்லாரும் உள்ள வாங்க. சிவா, நீங்க போய் அந்த சீர்வரிசை எடுத்துட்டு வாங்க. உள்ள போங்க மாமா, உள்ள போங்க. வாங்க, உள்ள போங்க. நந்தினி கெட்டிக்கார பொண்ணு, நாம சொல்லியும் ஒத்துக்காத மாப்பிளைய எவ்வளவு பக்குவமா பேசி ஒத்துக்க வச்சிருக்கா, இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னங்க சந்தோஷமா இருக்கு, நாம சொல்லி மாப்பிளை கேக்கல, அவ சொன்னதும் சரிங்கிறாரு. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படலைங்க. ஆரம்பத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்கு சீர்வரிசை எல்லாம் வேண்டான்னு சொன்னாரு, அதுவே தேவல. என்ன பேசுற நீ, ஆரம்பத்துல இருந்து ஒருத்தர தப்பா பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க பண்றது எல்லாமே தப்பாதான் தெரியும். வா. வாங்க சார், வாங்க வாங்க. நன்றி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. என்னங்க ரேவதி, அவங்க அம்மா வந்திருக்காங்க. வாமா வாங்கம்மா. வாழ்த்துக்கள் மாமா, நீங்க என்ன பெரிய ஆளா வரணும் அத பார்த்து நாங்க சந்தோஷப்படணும். உங்க அப்பாவால எங்க வரம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன், பயந்துட்டே இருந்தேன், நல்ல காலம் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். உள்ள போங்க, போய் வீடு பாருங்க. போங்கம்மா. சார் இரு வந்துட்டேன். சார் வாங்க வாங்க, கரெக்டான டயத்துக்கு வந்துட்டேன். நல்லா கரெக்டாக வந்துட்டீங்க சார், நீங்கள் வந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. வாங்க சார், என் மனைவி அர்ச்சனா. வணக்கம்மா. வாங்க உள்ள போகலாம் வாங்க. ஹலோ. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்க. அம்மா வாங்களே மேல போய் பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
சாமி சொல்லுங்க பூஜைக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நான் எடுத்து தரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா இந்த பொண்ணு தான் பாத்து பாத்து எல்லாமே சிறப்பா செய்யிறதே